ஆர்ஆர்எம் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் விஜய் என்பவர் ஒரு கேள்வியை கேட்டுள்ளார். அவர் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் போட்டுள்ளார், செக்கு மோசடி வழக்கு. அதில் ஒரு கேள்வியை கேட்டுள்ளார், செக்கு மோசடி வழக்குகளில் ஏன் விரைவாக தீர்ப்பு கிடைக்குமா இல்லை எப்பொழுது கிடைக்கும்? செக்கு மோசடி வழக்குகளில் விரைவாக தீர்ப்பு கிடைக்குமா என்று அவர் கேட்டுள்ளார். அதாவதுங்க, செக்கு மோசடி வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு நபருக்கு செக்கு கொடுக்குறேன், செக்கு கொடுத்துட்டு பணம் வாங்கிக்கிறேன். ஆனால் அந்த செக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடும்போது அந்த என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்லேயும் பணம் இல்லை, போதுமான அளவுக்கு பணம் இல்லைன்னா அதை என்ன பண்ண முடியும்? நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும். அதுதான் 1881 மாற்று முறை ஆவண சட்டம் தின் கீழ் 138 செக்ஷன் பிரகாரம் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியும் குற்றவியல் நீதிமன்றத்தில். செக்கு மோசடி வழக்குகளில் விரைவாக தீர்ப்பு கிடைக்குமா என்பதை நம்ம பார்த்தா, ஒவ்வொரு வழக்கை பொறுத்த வரைக்கும் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் நடைபெறுகிறது. அதில் எதுக்காக சார் சீக்கிரமாக வந்து தீர்ப்பு வர மாட்டேங்குது, எனக்கு பணம் கிடைக்கிறது ரொம்ப லேட் ஆகுது சார், சீக்கிரமாக கிடைக்கிறது ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு பல பேர் வந்து பார்த்தா புலம்புவாங்க, அல்லது நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு கூட தயங்குவாங்க. நீதிமன்றத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்காது. அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2018 மாற்று முறை ஆவண சட்டத்தின் கீழ் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அது என்ன அமெண்ட்மெண்ட்டு? 143 சர்ப்ளஸ் ஏ அந்த செக்ஷனு கொண்டு வராங்க. அந்த செக்ஷனு 143 ஏ, அது அந்த அமெண்ட்மெண்ட்டு எது கொண்டு வராங்கன்னா, நீதிமன்றத்தில் செக்கு மோசடி வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது, பாதிக்கப்பட்டவர் அதாவது பணம் கொடுத்தவர் அவர் வந்து ஒரு இடைக்காலமான ஒரு மனுவை தாக்கல் செய்து, அவர் இடைக்காலமாக 20%, அதாவது 100,000 ரூபாய் பணம் கேட்டு போட்டிருந்தால் அதில் 20%னா கணக்கு பண்ணிங்க 40,000 ரூபாய் அப்படி கணக்கு, அதில் வந்து 20% வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவருக்கு இடைக்காலமாக தர வேண்டும் என்று ஒரு உத்தரவை நீதிமன்றம் போடும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்குகளில் இருக்கு. அதே போல அந்த செக்கு சம்பந்தமான வழக்குகளில் 1/9/2018 மேலே போட்ட வழக்குகளில் மட்டும்தான் அந்த இடைக்காலமாக பணம் பெற மனுவை தாக்கல் செய்யலாம். அதாவது 143 சர்ப்ளஸ் 3A கீழ் தாக்கல் செய்யலாம். 143 சர்ப்ளஸ் ஏ செக்ஷன் பிரகாரம் இடைக்காலமாக பணத்தினை நாம் கேட்கலாம். பாதிக்கப்பட்டவர் பணம் கொடுத்தவர் கேட்கலாம். அதுவே நீண்ட காலமாக 2018 முன்னாடி ஒரு வழக்கு போட்டிருந்தால் அந்த வழக்கு இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த வழக்குகளில் இடைக்காலமான பணத்தை கேட்க முடியாது. அதேதான் மாற்று முறை சட்டம் சொல்கிறது. மாற்று முறை ஆவண சட்டத்திற்கு கீழே 143 சர்ப்ளஸ் ஏன் படி 2018 மேல வழக்கு போட்டிருந்தால் அதில் கேட்கலாம். அப்படி நம்ம கேட்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20%
பணத்தினை நீதிமன்றம் கட்ட சொல்லும். அது எத்தனை நாட்களுக்குள்ள? அந்த மனுவினை போட்ட பிறகு 60 நாட்களுக்குள் அல்லது ஒரு 5 days 10 days எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா, 60 நாட்களுக்குள் அந்த மனுவினை விசாரணை செய்து அதில் 20% பணத்தினை கொடுக்கப்பட வேண்டும். இதைதான் 143 சர்ப்ளஸ் ஏ செக்ஷன் சொல்கிறது, 138 அதன் பிரகாரம். சரி, செக்கு சம்பந்தமான வழக்குகளில் நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது, அதில் முடியாது. சரி, இந்த வழக்குகளில் சரி திடீரென்று தீர்ப்பு விடுதலை செய்யப்பட்டால் என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்பொழுது அதுக்கும் திரும்ப அந்த பணத்தினை திரும்ப அந்த 60 நாட்களுக்குள் அவரிடம் என்று பெற்றுக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிடும் அல்லது மேல் கோர்ட்டுக்கு அப்பீல் செய்யலாம். இதைதான் செக்கு மோசடி வழக்குகளில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள். இன்னைக்கு நாம் இதை பத்தி பார்த்தோம். மீண்டும் நாளை வேறு ஒரு சட்டம் பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.